வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி தடுமாறிய இந்திய பேட்ஸ்மேன்கள் தாண்டவமாடிய அஸ்வின் முச்சதம் அடித்து 300 ரன்களை விளாசி தள்ளிய அஸ்வின் எதிரணி வீரரை சல்யூட் அடித்த தரமான சம்பவம். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது வங்கதேசம் சென்றுள்ள இந்திய அணி அங்கே ஓடிஐ மற்றும் டெஸ்ட் என்று சில போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வருகிறது. இதில் ஓடிஐ தொடரில் முதல் இரண்டு போட்டிகளில் அதிர்ச்சி தோல்வியடைந்த இந்திய அணி தொடரை இழந்தாலும் கூட கடைசி மற்றும் மூன்றாவது ஓடிஐ போட்டியில் சேர்த்து மாத்து பழிவாங்கியது. ஏனென்றால் மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இசான் கிசான் இரட்டை சதமடிக்க விராட் கோலியும் சதமடித்ததால் இதனால் இந்திய அணி 400 ரன்களையே கடந்து புதிய சாதனையே படைத்தது. இந்த நிலையில் ஒருநாள் தொடரை இழந்த இந்திய அணி அதற்கெல்லாம் சேர்த்து வச்சு பழிதீர்க்க டெஸ்ட் தொடரை எதிர்நோக்கியுள்ளது. இந்த நிலையில்தான் முதல் டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் பங்கேற்றது இந்திய அணி. இதில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சப்மன் கில், கே எல் ராகுல், புஜாரா, ஸ்ரேயஸ் ஐயர் என இப்படி முக்கிய பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சொற்ப ரன்களில் அவுட்டாக அதற்கு பிறகு ஜோடி சேர்ந்த விராட் கோலியும் ரிஷப்பண்டும் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடிய போது அரைசதத்தை கடந்த ரிஷப்பன் திடீரென அவுட்டாக அந்த சமயத்தில் களத்துக்கு வந்தார் நம்ம அஸ்வின். அப்போது இந்திய அணியின் ஸ்கோரோ 115 ரன்கள்தான். இதனால் அதற்குள் டெய்ல் எண்டர்ஸ்கள் இறங்கும் அளவுக்கு இந்திய பேட்ஸ்மேன்கள் சொதப்பியிருந்தனர். ஆகவே இந்திய அணி இனிமேல் இந்த முதல் இன்னிங்ஸில் 200-250 ரன்களை தொட்டால் கூட ஆச்சரியம்தான் என்று ரசிகர்கள் டென்ஷனாக. அந்த சமயத்தில் நம்ம அஸ்வினோ பழிவாங்கும் படலத்தை தொடங்கியிருந்தார். ஆமாங்க, மனுஷன் களமிறங்கிய முதல் பாலிலிருந்தே ஏதோ T20 மேட்சில் ஆடுவது போல இந்த கடைசி 5 பாலில் 25 ரன்னு தேவனா எப்படி விளையாடுவாங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தோனி அடித்தா எப்படி அடிப்பாப்ல, அதே மாதிரி தாங்க நம்ம அஸ்வினும் ஒவ்வொரு பாலையும் சிக்ஸ் அடித்தே தீர்வேன்னு கங்கணம் கட்டி கொண்டு ஆட, அந்த பக்கம் ரன்னராக இருக்கும் விராட் கோலியோ அப்பப்போ சிங்கிள் எடுத்து ரொட்டேட் பண்ணிக்கப்பான்னு அஸ்வினுக்கு அட்வைஸை போட, ஆனால் அதெல்லாம் காதலையே வாங்காத அஸ்வினோ சிக்ஸர்கள் மலையாக புளிய விட்டு சதம், இரட்டை சதம், முச்சதம் என்று 300 ரன்களை கடந்து 319 ரன்கள் எடுத்திருந்த போது இந்திய அணி 545 ரன்களை கடந்திருந்தது. அப்போது இந்திய அணி டிக்ளேரும் செய்தது. அந்த சமயத்தில் விராட் கோலியும் சதத்தை கடந்து 101 ரன்கள் எடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பின்னர் இதனை சேசிங் செய்த பங்களாதேஷ் அணியோ முதல் இன்னிங்ஸில் 287 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாமல் மீண்டும் பங்களாதேஷ் அணியை பேட்டிங் செய்தது. பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸிலும் 302 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது வங்கதேச அணி. அதன் பிறகு 44 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்று களமிறங்கிய இந்திய அணி 5 ஓவரில் அந்த ரன்களை கடந்து எளிதாகவே வெற்றி பெற்றது. மேலும் வெறும் 128 பாலில் 319 ரன்களை அடித்திருந்த அஸ்வினின் அந்த பேட்டிங்கை பார்த்து வங்கதேச வீரரான சாகிப் அல்ஹசனே அஸ்வினை பார்த்து சலிட் அடித்த அந்த காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது.